கள்ளக்குறிச்சி பள்ளி கலவரம் தொடர்பான விசாரணையில திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. கலவரத்துல ஈடுபட்டவங்களை கைது செய்யறதுக்காக போலீசார் புது யுக்தியை பின்பற்ற போறதாகவும் அதுக்காக கூடுதலா 50க்கும் மேற்பட்ட போலீசார சிறப்பு புலனாய்வு குழுல இணைக்கப்பட போறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இது சம்பந்தமா டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காரு. என்ன நடக்குது கள்ளக்குறிச்சி பள்ளி கலவரம் தொடர்பான விசாரணையில விரிவா இந்த வீடியோல நாம பார்க்கலாம். போராட்டம் கலவரமா மாறி வன்முறையில போய் முடிஞ்சிருந்தது. இந்த கலவரத்துல ஈடுபட்டவங்க யாரு, இதனுடைய பின்னணியில இருக்கவங்க யாரு, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது. அதன் அடிப்படையில டிஜிபி சைலேந்திரபாபு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருந்தாரு. டிஐஜி பிரவீன் குமார் அபினவ் தலைமையில 18 போலீசார் அடங்கின சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த கலவரம் தொடர்பான விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கும் மாற்றப்பட்டது. அதனால இது சம்பந்தமான விசாரணை